ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க திலகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மழைக்கால ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி வந்தா எல்லாருக்கும் சளி அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கான ஒரு சின்ன ஈஸியான ஒரு நாட்டு மருத்துவம் தான் நம்ம வீட்லயே இருக்க பொருளை வச்சு பண்ண போறோம். வாங்க பாக்கலாம் எப்படி பண்ணலாம்னு. இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா, 3 டீஸ்பூன் கடுகு, வெறும் கடுகு, அதாவது உளுந்து இல்லாத கடுகு எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன், அதே டீஸ்பூன், 1 டீஸ்பூன் வந்து மிளகு. நம்மளுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, கல்லுப்பு தான் இதுக்கு எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டு நம்ம வறுக்க போறோம். இதை வறுத்து பவுடர் பண்ணணும். எல்லாமே ஒன்னாவே போட்டு வறுத்துக்கலாம். மிதமான சூட்ல இருக்கணும். கடுகு வந்து வெடிக்கணும். நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் தான் இத ஆஃப் பண்ணணும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ எல்லா கடுகும் கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு ஃபுல்லா வெடிச்சிருச்சு. இந்த உப்பு வந்து லைட்டா கலர் மாறணும். இப்ப நல்ல வாசம் வருது, அந்த கடுகு வெடிச்ச வாசம். சளி பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட இத நம்ம சாப்பிடலாம். சளி பிடிச்சாலும் இத சாப்பிடலாம். வீசிங் இருக்கிறவங்களும் இத சாப்பிடலாம். இது எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு பிஞ்ச் இவ்வளவுதான் எடுத்து சாப்பிடலாம். இல்ல கையில வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு இப்படி எடுத்து நீங்க இப்படி சாப்பிடலாம். இத வந்து சாப்பிட்டுட்டு சுடுதண்ணீர் குடிக்கணும். குடிச்சீங்கன்னா உங்களுக்கு சளி பிரச்சனை வந்து சரியாயிடும். இத நீங்க தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா சளி பிரச்சனைகள் நீண்ட நாள் சளி இருந்தா கூட உங்களுக்கு வந்து சரியாயிடும். நம்ம இன்னொரு மருந்து வீட்லயே பார்க்க போறோம். அது என்னென்ன தேவையான பொருள் அப்படிங்கறத பாக்கலாம். இதுவுமே வந்து சளி வீசிங் எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிடலாம். வாங்க பாக்கலாம் என்னென்ன இன்கிரீடியன்ஸ். இதுக்கு தேவையான பொருள்னா, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, ஒரு முட்டை, மிளகு நம்மளுக்கு காலத்துக்கு தேவையான அளவு, சூடான பால், ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கிறேன். இதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். இப்ப பால் சாப்பிடாதவங்க வந்து சுடுதண்ணீர் வச்சு கூட அந்த சுடுதண்ணிலையும் போட்டு சாப்பிடலாம். ஒரு டம்ளர்ல ஒரு முட்டை உடைச்சு ஊத்திருக்கேன். தேவையான அளவு மிளகுத்தூள், நாட்டு சர்க்கரை வந்து தேவையான அளவு. சுகர் இருக்கிறவங்க சர்க்கரை போடாம கூட சாப்பிடலாம். நாட்டு சர்க்கரை சுகருக்கு லைட்டா கம்மி பண்ணி கூட சாப்பிடுங்க. இப்ப இந்த இதை வந்து நல்லா அடிக்கணும். இப்ப இதை வந்து நல்லா மூணும் வந்து நல்லா கலக்கணும். இது நல்லா கலந்தாச்சு. ஊத்தி ஆத்திர வேண்டியதுதான். ஆத்தி அப்படியே குடிக்கலாம். இப்ப பால்ல நம்ம முட்டை போட்டிருக்குங்கிறதே வந்து தெரியல. இந்த ரெண்டு ரெசிபியும் நீங்க செய்து பாருங்க. வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.